பத்து சாமான் வாங்கினது எத்தனை ஆக்கு? 532 ரூபாய் வச்சேன். ரசீது எங்க? வர்ற வழியில சுண்ணாம்பு தேச்சு சாப்பிட்டேன். பொறுமா, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், ரசீது கொடுறா. 32 ரூபாய் சொச்சம், இந்தா குடிச்சுக்கோ. மறுபடியும் சொச்சம் சொச்சங்கிறாய், ரசீது எடுறா. கை வேலையா இருக்கணும் இல்லையோ? கை வேலையா இருக்கோ, கால் வேலையா இருக்கோ, இந்த பாலக்காடு மணியோட பேர் இப்ப ஆயிட போறது புரியாத நோக்கு. நீங்க உங்க வேலையை பாருங்க, தள்ளி பிடிச்ச ஒரு கரண்டி இருக்கிறது எத்தனை பகலம் உண்டாக்குற. இனி நல்லா பாகம்னு சொல்றேன், நல்லா சமைப்பான். ஓ, சமையலை பத்தி சொல்றேடா. நம்ம கௌசி கூட நல்லா சமைச்சா. அடச்சி, அதுக்குள்ள நான் போகும்போது திருடினு போயிட்டா, அதே மாதிரி இவனையும் ஏதாவது எடுத்துட்டு போயிட்டா விடு நோட்டம் எடுத்தீங்க போட்டு. பாஷா, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆறு? பாய் கேர்ள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காயத்ரி மந்திரமா சொல்லு பாக்கலாம். சொல்லு. தினமும் நல்லா கிளீன் பண்ணுவீங்க, தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா இவ என் தாய் மீனாட்சி. என்ன பெரியது, உடம்பு சரி சவாரி போலாமா? எங்க போறீங்க? அது எப்படிங்க கேட்க முடியும்? ஏன், நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு போவீங்க, ஒரு கல்யாணம் சடங்கு, ஏன் மாப்பிள்ள கூட பாக்க போவீங்க. அந்த நேரம் பார்த்து நான் உங்களை எங்க போறீங்கன்னு கேட்டா அவசகுணமா இருக்காது. அதனால நான் யார்ட்டையுமே கேட்கறது இல்லைங்க. நீங்க போற வழியில நாங்க இங்க போகணும் அங்க போகணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் தாய் மீனாட்சி உங்களை பொத்துனாப்புல இறக்கி விட்டு போயிடுவோம். மாதவா, வண்டி பேரு மீனாட்சிங்க, என் பையன் பேரு மாதவன். அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். என்ன வழியில் இருக்க? இங்க வாங்க, உட்காருங்க. இதுல 3 நேரம் அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கேன். ரிங் ஆகும்போது மறக்காம டேப்லெட் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கிச்சன் ஷெல்ஃபில் சுகர் டப்பாக்கு அடியில் 13,000 ரூபாய் வச்சுருக்கேன். வீட்டுக்கு போன உடனே அதை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஆ, மறந்துட்டேன், ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பையன் வந்து ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லலைன்னு கேட்டால், நான் தான் எதுவும் சொல்ல வேண்டான்னு சொன்னேன்னு சொல்லுங்க. அவன் வீட்டுக்கு கூப்பிடுவான், கூட இருக்க சொல்லுவான். நீங்கள் போகக்கூடாது என்ன? யாருக்கும் நீங்க பாரமா இருக்க கூடாது சிவம். நான் வேணா அவனை வர சொல்லட்டுமா? ஆ, வேண்டாம் வேண்டாம். இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் ரொம்ப கவலைப்படுவான் பாவம். என்ன, நீ கூடவே இருந்தே? அப்ப இந்த 40 வருஷத்துல எத்தனை தரம் சண்டை போட்டிருப்பீங்க நீங்க? சாம்பாரில் உப்பு இல்லை, காஃபியில் சர்க்கரை இல்லைன்னு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உங்களுக்கு இப்போ பனிஷ்மெண்ட். இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டா? நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இந்த பாரு, என்னுடைய கோபம் தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு என் கூடவே இருந்துறேன். அவங்கவங்க நேரம் வரும்போது போய் தான் ஆனும், நாம தடுக்க முடியுமா? உனக்கு என்னை விட்டு போகிறோமேன்னு எந்த வருத்தமும் இல்லையா? இல்லை. உனக்கு என் மேலே கோபம் கூட இல்லையா? கிட்ட வாங்க.
ஒரு கோபமும் இல்லை.